Hello friends, welcome to my channel Sumitra's Multi Talent. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு craft video தான் friends பார்க்க போறோம். இது வந்து cardboard, அப்புறமேட்டு ஒரு coconut shell வச்சு paste of top dust பண்ண போறோம். தேங்காய் மூடிய வந்து ஓரளவுக்கு polish, அதாவது இந்த நார் எல்லாம் இல்லாம வெச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஒரு cardboard எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஒரு frame மாதிரி, அதாவது ரெண்டு borders, first மேல இருக்கிற border cut பண்ணிக்கலாம். கீழ ஸ்க்ராட்ச் ஆகாம இருக்கணும் அப்படினா இந்த மாதிரி கீழ ஒரு கார்ட்போர்ட் வெச்சு அதுக்கு மேல கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டெடி பேரோட அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். இதோட ஃபேஸ்க்கு வந்து அந்த கோகனட் ஷெல் அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இதோட அவுட்லைனை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரேம் உள்ள இருக்கிற எக்ஸஸா இருக்கதெல்லாம் எடுத்துறலாம். எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா அந்த காது இருக்கு இல்லையா அந்த இடத்துல பிரஸ் பண்ணிட்டு சைடுல இருக்கதெல்லாம் எடுங்க, இல்லனா அந்த காது வந்துட்டு கட் ஆயிடும். ஓகே, இப்போ சைடில் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து மெடிக்கலில் கேட்டால் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே எல்லா பார்டர்லையுமே போட்டு கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவர் பண்ணுறதுனால நமக்கு என்ன அப்படின்னா வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு ஈவனாக இருக்கும். இது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது பார்டர் எல்லாமே நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். பார்டருக்கு வந்துட்டு ரெட் அப்படி இல்லைனா ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு பிரிக் எஃபெக்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் பிரிக்ஸ் வரைய போகிறேன். அது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ நான் பிரிக்ஸ் வரைய ஆரம்பிக்கிறேன். இன்னொன்று, இதில் வந்துட்டு இந்த டெடி பியர் இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்துட்டு நம்ம அந்த மாஸ்கிங் டேப் போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் முக்கால் வசி முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஓகே, இப்போ பிரிக்ஸ் வரைஞ்சாச்சு. இதுக்கு வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பெயிண்ட் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். சாண்டல் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பாடிக்கு, இயர்ஸ்க்கு, அப்புறமேட்டு ஃபேஸ்க்கு வந்து சாண்டல் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஃபேஸ்க்கு ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த சாண்டலுக்கு மேலேயே நம்ம வந்து ப்ரௌன் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இயர்ஸ்க்கு நடுவில் கேப் விட்டுருந்தோம் இல்லையா, அதுக்கும் ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நோஸ்க்கு கேப் விட்டுருக்கோம், அப்புறமேட்டு ஐஸ்க்கு, அப்புறமேட்டு மீதி ஃபேஸ்க்கு கேப் விட்டுருக்கோம். இதுக்கு வந்துட்டு நான் மேலே வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐஸ்க்கு நடுவில் வந்து பிளாக்கு, அப்புறமேட்டு நோஸ்க்கு சென்டரில் வந்து பிளாக் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். மீதி ஒயிட் இருக்குல்ல, ஒயிட்டில் பட்டுச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்டிங் செஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பிரான்ச் மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு அந்த கோகனட் ஷெல்லும் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையுமே வந்து ப்ளூ கன் போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஊஞ்சல் மாதிரி ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். அதனால் பின்னாடி அந்த முத்துசாரம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து என்கிட்ட கொஞ்சம் இருந்தது. அதை ரெண்டையும் ஒரே சைஸில் கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிரான்ச்சில் பூ வைக்கணும் இல்லையா, ஸோ இப்போ பூ மேக் பண்ணலாம். சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அதை வந்து ஸ்பைரலாக வரைங்க. வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம்லையே, இந்த இடத்துல ரொம்ப தின்னாக இருக்குது, அதனால் கையில் பிடிக்க முடியல அப்படின்னா நம்ம குவில்லிங் பேப்பர் சுற்றுவோம் இல்லையா, நீடில், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அது ஃபுல்லாகவே வந்து நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரோல் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா அந்த பூவை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இந்த மாதிரி லூஸ் ஃபிட்டிங் அப்படின்னா அது கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஃப்ரீ ஆனோடனே கீழே அந்த ரவுண்ட் இருக்குல்லே அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூ வந்து பிடிக்கல அப்படின்னா இந்த ஃபோம் ஷீட் இருக்கு இல்லையா அதில் வந்து பூ செஞ்சு அதில் ஒட்டிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் லீஃப்லாம் இருந்தது, அதெல்லாம் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன்.
ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து வெல்கம் போர்ட் செய்யலாம். ஒரு கார்போர்டு எடுத்து அதில் வந்து வெல்கம் எழுதியிருக்கேன். மேலே வந்துட்டு பிரிக் எஃபெக்ட் போட்டிருக்கோம்லையே, அதுக்கு மேட்ச் ஆகணும்னு சொல்லிட்டு பிரிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட பொம்மைக்கு கை பண்ணணும் இல்லையா. என்கிட்ட சாண்டல் கலர் ஷீட் இல்லை, ஸோ வந்து ஃபோம் ஷீட்டில் செஞ்சு கட் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டுத்தையுமே ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட லாஸ்ட் நம்மளோட வியூ இப்படி தான் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட டெட்டி பியர் வந்து ஒரு ஜன்னல் அந்த மாதிரி இதில் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நமக்கு கமெண்ட் சொல்லுங்கள்.